ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் தற்போது தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்துட்டுருக்காரு. அதே போல் நியூசிலாந்துக்கு எதிரான மூன்றாவது டி20 போட்டியில் இக்கட்டான நிலைமையில் அவர் தன்னோட அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்திய அணியை வெற்றிக்கு மிக அருகில் கொண்டு போனார். இருந்தாலும் இந்திய அணியானது தோல்வியை தழுவியது. இருந்த போதிலும் கிரிக்கெட் ரசிகர்கள் பல பேரும் தினேஷ் கார்த்திக்கை வாழ்த்தி வந்துட்டு இருக்காங்க. இந்திய அணிக்காக தினேஷ் கார்த்திக் தொடர்ந்து பல ஆட்டங்களில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருவதனால அவருக்கு இந்திய அணிக்கான உலகக்கோப்பை தொடரில் வாய்ப்பானது உறுதியாகி இருக்கு. அதே போல மற்றொரு தமிழக வீரரான விஜய் சங்கரும் தற்போது இந்திய அணியில் தொடர்ந்து சிறப்பாக விளையாடிட்டு வந்துட்டு இருக்காரு. அதே போல நியூசிலாந்துக்கு எதிரான மூன்று போட்டியில் கொண்ட டி20 தொடரில் முதல் போட்டியில் 18 பாலுக்கு 27 ரன்னும், இரண்டாவது போட்டியில் 8 பாலுக்கு 14 ரன்னும், மூன்றாவது போட்டியில் 28 பாலுக்கு 43 ரன்களும் எடுத்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. அதே போல ஃபீல்டிங், பந்து வீச்சு என்று பார்க்கும் போதும் ஓரளவு சிறப்பாகவே செயல்பட்டு இந்திய அணிக்கு நன்றாகவே ஒத்துழைக்கிறாரு. இதன் மூலமா இவர் ஒரு ஆல்ரவுண்டராகவும் இந்திய அணிக்கு தேர்வு செய்யப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சமீபத்தில் பேட்டியளித்துள்ள இந்திய கிரிக்கெட் அணியின் தேர்வுக்குழு தலைவரான எம்எஸ்கே பிரசாத் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில ரிஷப் பண்ட், விஜய் சங்கர், அஜிங்கிய ரஹானே ஆகிய மூன்று பேர் இடம்பெறத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதன் மூலமா உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில இரண்டு தமிழர்கள் இடம் பிடிக்க போறது ஓரளவு உறுதியாகி இருக்கு. இது தமிழ்நாட்டு ரசிகர்கள் ரொம்ப கொண்டாட்டத்தில் ஆழ்த்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில அஸ்வின் இடம்பெறுவாரா அப்படின்னு தமிழக ரசிகர்கள் ஏக்கத்தோடு காத்துக்கிட்டு இருந்த நிலைமையில தற்போது இரண்டு தமிழக வீரர்கள் கிளம்பிறங்கிறது அவங்களுக்கு ஒரு ஓரளவு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.